நம்ம பெத்த தாயார் தகப்பனாரே விடப்படாது. ஜீவத்தோர் வாக்கியகரணா நாம புத்திரன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்? த்ரிபி புத்திரஸ்ய புத்திரதா, மூன்று காரணங்கள்னாலே தான் புத்திரன்னு பேர். ஜீவத்தோர் வாக்கியகரணாத், அவர்கள் ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் அவர்களிடத்துல பிரியமாக இருக்கணும். அவள் என்ன எப்படி நடந்துட்டாலும் சரி, நம்மளிடத்துல நாம் அவர்களிடத்துல பிரியமாக இருக்கணும். அவள் எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். பிரத்யப்தம் பூரி போஜனாத், அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்ல முறையில் செய்யணும். எந்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும். கஜாயாம் பிண்டதானாச்சா, ஜென்மாவில் ஒரு தடவையாவது கஜா க்ஷேத்திரத்துக்கு போய் அவர்கள் பேரை உத்தேசித்து பிண்ட பிரதானத்தை பண்ணிடணும். சமீபத்திர பிரமாணேன பிண்டம் தத்யாத் கஜாசிரே உத்தரேத்து சப்தகோத்ராணாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது. கஜா க்ஷேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீபத்திரம் அப்படின்னா வன்னி இலை, வன்னி இலை எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரு பருக்கு அளவு தான் இருக்கும். அந்த அளவு ஒரே ஒரு பருக்கையா நம்முடைய பித்திருக்களை நினைச்சுட்டு அந்த கஜா க்ஷேத்திரத்தில் பிண்டப்பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுடைய 101 தலைமுறையும் கரையேறதுன்னு இருக்கு. நம்மளை சுற்றி ஏழு கோத்திரம் என்ன அப்படின்னா, நாம் இப்போ சாதம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம், நம் பித்திருக்களை உத்தேசித்து சாதம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நம்மளை சுற்றி ஒவ்வொருத்தரை சுற்றியும் ஏழு கோத்திரம் இருக்கு. அதாவது தன் கோத்திரம், தன் தாய மனைவி கோத்திரம், அத்த கோத்திரம், மாமா கோத்திரம், சகோதரி கோத்திரம், பெண் கோத்திரம், நாட்டு பெண் கோத்திரம். இந்த ஏழு கோத்திரமும் நம்ம சுற்றி இருக்கிற பந்து, இவாளுக்கு தான் பந்துக்கள்னு பேர். இப்போ ஆற்றுல ஒரு கல்யாணம் நடந்தால் பத்திரிக்கை யாருக்கு முதல்ல அனுப்பணும், இந்த ஏழு பேருக்கும் முதல்ல அனுப்பணும். ஏதோ ஆற்றுல ஒரு பெரிய காரியம் ஆகிடுத்து, யார்கிட்ட சொல்லணும், முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறம்தான் எல்லார்ட்டையும் சொல்லணும். இந்த ஏழு ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்கு. அதே போல் இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராத்தத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது. தர்மசாஸ்திரம் இதை விரிவாக சொல்லியிருக்கு. அதனாலதான் இப்போ இந்த நாளில் கல்யாணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்கிறதுன்னு ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இருக்கு, பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே சகஜமாக சொல்கிறேன். அதற்கு பரிகாரம்னு திலகோமம் அப்படிலாம் பண்ணுறதுன்னு வழக்கத்தில் வந்து நாம் ஒன்று என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தகப்பனாருக்கு நன்னா தானே நான் சாதம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணி ரெண்டு பிராமணாவை வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நன்னா தான் பண்ணுறேன், ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது. அங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரத்தில் யாராவது ஒருத்தர் சரியாக சாதம் பண்ணலைன்னா கூட அது நம்மை பாதிக்கும், நம் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம்னு காட்டும். இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது, நாம் எவ்வளோ திலஹோமம் என்ன பண்ணினாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய சிராதத்தை பண்ணினாலே தவிர அது பரிகாரம் ஆகாது சொல்லணும். அதுதான் பழைய நாளில் வழக்கம். ஸ்ராத்தம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பான், ஸ்ராத்தம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பான். ஏன்னா விசாரிக்கணும். இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்டையும் சொல்லணும். அதான் இந்த ஏதாவது பெரிய காரியமாச்சுன்னா விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. கல்யாணம் நடந்தால் கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும், அதை அந்த லைனில் நின்று வரிசையாக கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. கல்யாணம் விசாரிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன பண்ணணும், கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும், நாந்திக்கே போகணும், போய் அவன் எப்படி நாந்தி பண்ணுறான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராதத்தில் நம்முடைய பிதர்களுக்கும் பாகம் வருது, இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராதத்தில். அந்த நாந்தி சிராதத்தை அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கணும். அப்பா நன்னா பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி முடிஞ்சு அவள் நமஸ்காரம் பண்ணும்போது ஏழு கோத்திரக்காராலும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி ஆன உடனே அத்தனை பித்திருக்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத பலன். இந்த பித்திருக்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்குறாங்க. அந்த வாழை மரம் கட்டுறோம், வாசலில் தோரணம் கட்டுறோம். எதுக்கு வாழை மரம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த ஏழு கோத்திரத்தில் உள்ள சில பித்திருக்கள் அங்கே வந்து தங்கியிருந்து பார்க்குறா கல்யாணத்தை. நம்முடைய பித்திருக்கள் இங்கே வாழ்ந்து முடித்த பிறகு ஒவ்வொருத்தருமே அவனவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரித்து அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு அஞ்சு விதம் சொல்கிறது கருட புராணம். நம்முடைய பிதர்கள் புண்ணியகர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிறவியை கட்டாயம் எடுத்திருக்கா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அஞ்சு விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பிதர்களும் எடுக்கிறார். அதாவது
முதல்ல தேவதைகளாக போறா. புண்ணியங்கள் அதிகமாக பண்ணிருந்தா அவர்களும் ஒரு தேவ கணத்துல இருக்கா, அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா, அல்லது பிரம்மலோகத்துல இருக்கா, அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா, அல்லது பசு பட்சிகளாக இருக்கா. இந்த அஞ்சு விதமாக தான் நம்முடைய பித்திருக்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு, இந்த அஞ்சு விதமான பித்திருக்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் அஞ்சு விதமான காரியம் பண்ணுறோங்க. வாழை மரம் கட்டுறது, தோரணம் கட்டுறது எதுக்காகன்னா, மரங்களாக உள்ள பித்திருக்கள் எல்லோரும் அங்கே வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம். ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில் ஹோமங்கள் பண்ணுறோம், அதனால தேவகணத்தில் உள்ள பித்திருக்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதே போல் இந்த இது போடுறது, பாலிகை போடுறோம், பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் பசு பட்சிகளாக உள்ள பித்திருக்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம். அதனால தான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது, அந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் ஏழு கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும், அங்கே போகணும், பூர்வாங்கத்துக்கே போகணும். போய் அந்த பாலிகை தெளித்து இருந்து இந்த கல்யாணத்தை ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்க்கணும், இல்லைன்னா எடுத்து சொல்லணும், நன்னா பண்ணுப்பா கல்யாணத்தை, இந்த குழந்தையும் ஸ்ரேயஸாக இருக்கும், க்ஷேமமாக இருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்ல காலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும். அதே போல் தான் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம், இப்போ போகிறதுன்னு இருக்குது, எல்லோருமே அநேகமாக போகிறோம். போய் என்ன பண்ணுறோன்னா கையை கட்டின்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே நிற்கிறது, அப்புறம் அப்படியே வாசலில் வந்து அங்கே இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம், அப்படி வரக்கூடாது. விசாரிக்க போகிறதுன்னா என்ன, போகணும், அந்த பையங்களை பார்த்து சொல்லணும், அப்பா ரொம்ப பெரியவர், என்ன நிறையா அனுபவிச்சிருக்கார், ரொம்ப வயசு இருந்திருக்கார், பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம்தான், பெரியவர்கள் போயிட்டா ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து, ஏதோ நமக்கு அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளவுதான், அவருக்கு செய்ய வேண்டியது நீ நன்னா பண்ணிடும், யார் உங்க ஆத்து வாத்தியார், நீ எங்கே பண்ண போற அப்படின்னுலாம் விசாரிக்கணும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர், எங்கே பண்ண போற, வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம், நீ அதை நன்னா ஜாக்கிரதையாக ஒரு வருஷம் பண்ணணும். இது பித்ருயஜம்னு பேர், மாத்ரு யஜ்யம்னு, யஜ்யமாக யாகமாக சொல்லியிருக்கு, ஒரு வருஷம் பண்ணணும்ப்பா, மாதம் மாதம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்குது, நீ அதை ஜாக்கிரதையாக பண்ணிவிடும், ஏதாவது வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும். ஏன் இவ்வளோ தூரம் விசாரிக்கணும்னா, அவன் சரியாக பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும், நமக்கும் பிதிருதோஷம் பிதிருசாபம்னு வரும், அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும், இதில் சொல்லணும், அவெல்லாம் சரியாக சாத்தங்கள்லாம் பண்ணுறாளான்னு பார்க்கணும். இல்லை எங்கேயோ போகிறான், ஏதோ வாழைக்கு அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான், சரியாக பண்ணலை அப்படின்னு. ஏன்னா சிராதத்தில் பிரதானம் மூணுன்னு இருக்குது, ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம், இது மூணு தான் சிராதத்தில் பிரதானம், அதாவது முக்கியம். ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாளுக்கு இலையில் வைக்கணும், இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கும்பொழுது இது மூணுமே இல்லாமல் போயிடுது, அப்போ அது என்ன சிராதம், அது சிராத கணக்கிலேயே வராது, அது சிராதம் பண்ணாததாக தான் ஆகும். அது மாதிரி பண்ணுறா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும், அப்பா நீ அது மாதிரி பண்ணாத, ஒழுங்காக பண்ணு, நான் வேணால் ஏற்பாடு பண்ணுறேன், அதுன்னு பண்ணுறதுக்குன்னு இடம் இருக்குது. ஏன்னா இப்போது 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருது இல்லையா, அதில் பண்ணுறது சாத்தியம் இல்லை, பீரோ வீரோ எல்லாருக்கும் பக்கத்துலேயே லெட்டினும் வந்துடுறது, அது ஒன்றும் சரியாக வராது, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை ஒரு காரணமாக சொல்லுவோம், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு என்ன அளவு அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா, 2020 மனசில் வச்சுட்டு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா. ரிஷிகள் 12 விதம் சொல்கிறா, ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சமனத்தையே எடுத்துட்டா 12 விதம், இப்படி பண்ணணும், அப்படி முடியலையா இப்படி பண்ணணும், கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஓம் 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 இதுதான் ஆச்சமனம், அதையாவது பண்ணுங்கிற, அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ணுற சமாச்சாரம்னு அர்த்தம். இது மாதிரி சிராதத்தையும் 12 விதம் சொல்லியிருக்க, அது மாதிரியாவது பண்ணணும், எங்கேயாவது பொது இடங்களில் போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே போய் பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிறத வலியுறுத்தணும். இல்லை அப்பவும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, அல்லது வயசாகிடுத்து, வயசாகிடுத்துன்னு இப்போ பல பேர் சொல்கிறோம், 80 வயசாகிடுத்து அவரால் முடியல, அதனால் கீழெல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்லை, அவர் ஒருத்தரை நியமிக்கலாம், சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிட்டு எனக்காக நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணலாம் அவருடைய அக்னியில், தப்பே கிடையாது, அவர் இன்னொருத்தரை நியமித்து பண்ண சொல்லலாம், பண்ணணுங்கிறது தான் விஷயம், அப்படி சொல்லணும், அப்பா பண்ணணும். இல்லை அப்பா அவளும் கேட்கல அப்படின்னா எப்படி தான் நாம் இதுலேருந்து தப்பிக்கிறது, அத்தை பையன் இருக்கான், அவன் சரியாக சாத்தங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்போ இதிலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் மகாலய சிராத்தம்னு சொல்லியிருக்கார். மகாலய பட்சத்தில் காருணிக பித்திருக்கள்னு நாம் பண்ணுறோம், இந்த காருணிக பித்திருக்களில் இந்த 7 கோத்திரமும் வருது. இந்த மகாலய சிராத்தத்தை அன்னரூபமாக பண்ணணும்,
இப்போ ஹிரண்ய ரூபமாக பண்ணுறதுன்னு வந்துடுத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணுமே இல்லாமல் தான் அந்த சாத்தம் நடக்கிறது. ஹோமமும் இல்லை, பிராமண போஜனமும் இல்லை, பிண்ட பிரதானமும் இல்லை, அப்படி ஆறுது. அப்படி ஹிரண்ய சாத்தமாக இல்லாமல் ஹோமம் பண்ணி பண்ணணும். அஞ்சு பிராமணாவை வரித்து அந்த ஹோமம் பண்ணி பண்ணினா கட்டாயம் பித்ருதோஷம் பித்ருசாபம் எதுவாக இருந்தாலும் போயிடும். ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறோம்னா, இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் அங்கே ஹோமம் உண்டு. இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும். எத்தனை பேர் நமக்கு காரணிக்கால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும் சொந்தங்கள்லாம். இந்த ஏழு கோத்திரத்தையும் சுற்றி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சுட்டு, மாமனார் 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 வகைரா, அதே போல் மச்சினன், எல்லாரும் வருவார்கள். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இந்த மகாலய சாதத்தில் அன்னரூபமாக பண்ணுறதுல என்ன விசேஷம்னு கேட்டால், கடைசியில் தர்மபிண்டம்னு அதில் வருது. மூணு பிண்ட பிரதானம் கடைசியில், அதில் அத்தனை பேரும் வந்துடுறா. அதை பண்ணினா கட்டாயம் பித்ருசாபம் போகாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு பிரசவித்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு, பிரசவம் பார்த்த டாக்டர், நம்ம ஆற்ற ஒட்டடை அடைச்சி சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள், தினமும் வந்து நம்ம ஆற்றுல பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலைக்காரி, பால்காரன், இவா அத்தனை பேருக்கும் அதில் தர்மபிண்டத்தில் வருது. இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும், அபார்ஷனாக ஆனது, அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது, அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாமல் நம்ம சொந்தங்களில் இருந்தவா, இவள் அத்தனை பேருக்கும் அந்த தர்மபிண்டத்தில் வருது. கடைசியில் பண்ணணும் அது. இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்மபிண்டம்னு அந்த மூணு பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். அது ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷா வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அதில் பாகம் வருது. முக்கியமாக இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதில் பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலய சிரத்தம். அதே இப்போ அநேகமாக எல்லோருமே பண்ணுறா. அது அன்னரூபமாக பண்ணணும். ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது பண்ண முடியாமல் போயிடுத்துன்னா தான் ஹிரண்ய ரூபமாக பண்ணுறதுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்காளே தவிர, அது அன்னரூபமாக பண்ணுறதுன்னு வச்சுக்கணும். ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்ணுறது அப்படின்னு பண்ணணும். மாதிரி இந்த மகாலய சிராதம் பண்ணுறதுனால நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதனால் திருப்தி ஏற்படுறது. இது இந்த கயா சிராதம். கயா இப்போ காசி யாத்திரைன்னு போகிறா இல்லையா, ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து அலகாபாத் காசி போயிட்டு கயாக்கு போகிறான். அங்கே போய் என்ன சிராதம் பண்ணுறா எல்லாரும், இந்த மகாலய சிராதத்தை தான் அங்கே போய் பண்ணுறான். தீர்த்த சிராதம்னு பெயர் தான் வேறு. அந்த சிராதம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சிராதம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்கா. நாம் காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சிராதம் ஒன்று பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும். இது பண்ணாமல் நாம் காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை, இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த கயையில் போய் ஒரு ஜென்மாவில் ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும். அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சாத்தங்கள் பண்ணுறது, கயையில் போய் பிண்ட பிரதானம் பண்ணுறது, இது மூணும் யார் பண்ணுறானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேர். த்ரிபிஃப் புத்திரஸ்ய புத்திர